வினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிடர் சந்திரசேகரனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்குமான 12 ராசிக்குமான வார ராசி பலன்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். மேஷராசிக்காரர்களுக்கு, மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து குருவோடு இணைந்து குரு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பில் 7ஆம் இடத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுறார். இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு யோகம். இதனால் உங்களுடைய மனசு தெளிவு கிடைக்கும், சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப போல்னஸாக இருப்பீங்க, ரொம்ப கரேஜியஸ் பர்சனாக இருப்பீங்க. உங்களுடைய தெளிவான தீர்மானமான திட்டங்கள் உங்களுக்கு வந்து மனசில் வந்து கண்டிப்பாக ஏற்படும். இந்த வாரம் செய்யக்கூடிய தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கூடுதல் வருமானங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. உத்தியோகத்தில் வந்து மேலதிகாரியுடைய கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து விலகும். மேலதிகாரியுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு, சப்போர்ட் இதெல்லாம் வந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரியுடைய சப்போர்ட், ஒத்துழைப்பு இதெல்லாம் வந்து கிடைக்கும். அவங்களுடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். வெளிநாடு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு உத்தியோகம் தேடி வரும். எதிர்பார்த்த ஆதாயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்கள் வந்து கிடைக்கும். அரசாங்க உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பேங்க் மூலமாக ஏற்படக்கூடிய நிதி உதவி உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். முக்கியமாக வந்து 4ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திர பகவான், சந்திரன் வந்து சுகஸ்தானாதிபதி. அவர் வந்து இந்த வாரம் வந்து சஞ்சாரம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் மதருக்கும் உங்களுக்கு முடிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாயாருக்கும் உங்களுக்கு முடிய கருத்து வேறுபாடுகள் இருக்கணும். அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் விஷயமா வில்லங்கம் பிரச்சனைகளாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இந்த வாரம் வந்து கண்டிப்பாக நடக்கும். மேலும் 12 ராசிக்குரிய வார ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்கான வார ராசி பலன்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன், ஆறுக்குடைய சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு. கூடவே யோகாதிபதியான புதனும் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு அமைப்பு. புதனும் சுக்கரம் கலை கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, அமோக வெற்றி வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். புதிய பட வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். டிவி சீரியல் ஆக்ட் பண்ணுறவங்களுக்கு இப்போ வந்து சினிமா சான்ஸ் கிடைக்கிறதுக்கு கிடைச்சும் ஒரு பெரிய பலங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அமோகமான நற்பல பலங்கள் வந்து கிடைக்கும். நல்ல பேர் புகழும் செல்வம் வந்து குவியும். முக்கியமாக வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு அனுகூலமான ஒரு காலம். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கும். வெளிநாடு யோகம் உங்களுக்கு வந்து தேடி வரும். நல்ல அற்புதமான ஒரு அமைப்பு இது. அதே சமயத்தில் 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் வந்து சனி பகவானோட சஞ்சாரம் பண்ணுறாரு. அஷ்டம சனியாக உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு சனி பகவான். உங்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை 8ஆம் இடத்துல நிகழ்கிறது. இதனால் உங்களுக்கு வரக்கூடிய பலங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, சொந்தக்காரர்களுக்கு உங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் கடவுள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பொதுவாக குடும்ப அமைப்புன்னு சொல்லும்போது கொஞ்சம் அவ்வளோ நல்ல ஒரு அமைப்பாக தெரியல. இதனால் மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வியாபாரத்தை பணப்புழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நல்ல பேரும் புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு வந்து ஏற்படும். மற்றவங்க புறவம் போகிற அளவுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த வாரம் வந்து நிச்சயமாக வந்து எதிர்பார்க்கலாம். மிதுன ராசிக்கான வார ராசி பலன்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு, மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன். அவர் வந்து 6ஆம் இடத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 4ஆம் இடத்துக்கும் அதிபதி சுகஸ்தானாதிபதி. முக்கியமாக வந்து இந்த 5-6 குடிவன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால உடல்நல பாதிப்புகள் வந்து கொடுக்கும். வயிறு வலி, வயிறு அஜீர்ணம், முதுகு வலி, முதுகு தண்டு வலி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்திருப்பதனால உங்களுக்கு வந்து குரு மங்கள யோகம்ன்ற ஒரு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கப் போகுது உங்களுக்கு. இதனால் செய்யக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். அதே சமயத்தில் பணப்புழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பல பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து சரியாக வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சில நீதிமன்ற வழக்குகள்லாம் உங்களுக்கு வந்து நடந்துகிட்ருக்கும். அதில் வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான, சுமூகமான ஒரு தீர்வு வந்து இந்த வாரம் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தை வந்து சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். புதிய வண்டி வாகன யோக சேர்க்கைக்கு இந்த வாரம் வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சொந்தக்காரர்களால் உங்களுக்கு வந்து அனுகூலமான பலன்கள் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். 7ஆம் இடத்தில் வந்து சூரியனும் சனியும் சஞ்சாரம் பண்ணுறதுனால சில முன்கோபம், டென்ஷன், பிடிவாத குணம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. இதனால சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் குடும்பத்தில் வந்து ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு குரு மங்கள யோகம் இருக்கிறதுனாலையும் சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படாது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும்.
முக்கியமாக பின்னணி பாடகர் பாடகருக்கு டப்பிங் கலைஞர்களுக்கு நல்ல சான்ஸ் வந்து கிடைக்கும். கடகராசிக்கான வாராசி பலன்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். கடகராசிக்காரர்களுக்கு, கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் இந்த வாரம் அவருடைய சஞ்சாரத்தில் வந்து சில பலவீனங்கள் வந்து ஏற்படுறது. இதனால் தாயாருடைய உடல்நல பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தாயாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகும், சில மருத்துவ செலவுகள் தாயார் விஷயமாக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து நல்ல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல வந்து இந்த வாரம் வந்து ஏற்படுறது. இதனால் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் செல்வாக்கு வந்து ஏற்படும், பணப்புழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் வெளிநாடு யோகத்திற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து ரொம்ப வந்து தேடி வரும். உங்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு தேடி வரும். மேலதிகாரியுடைய தயவு, ஆதரவு, சப்போர்ட், பாராட்டுதல், ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்து சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வாரத்துலேருந்து. இது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தையும் யோகமான பலன்களையும் உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு சுபமான ஒரு வாரம் இது. சிம்மராசிக்கான வாரராசி பலன்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு, சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சூரியன். சூரியன் வந்து சனி பகவானோடு இணைந்து ஐந்தாம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. ஐந்தாம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால தகப்பன் மகனுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து குடும்பத்தில் வந்து ஏற்படும். அதே சமயத்தில் கணவன்க்குள்ள வாக்குவாதங்கள், விதண்டாவாதங்கள், ஆறு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உடலில் வந்து உஷ்ணம் வந்து அதிகமாகும். முதுகு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஏற்படும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வயிற்றில் வந்து அஜீரண கோளாறுகள் வந்து ஏற்படும். அதே சமயத்தில் மனக்குழப்பங்கள், சிறிய சஞ்சனங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து குருவும் செவ்வாயும் குரு மங்கள யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. புதிய சொத்துக்கள், 4-9 செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு இனிமையான ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து இப்போ அமைஞ்சிருக்கு. பழைய ப்ராப்பர்ட்டி டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதிய ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. புதுசாக லேண்டு, வீடு, பில்டிங் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து அமோகமாக வந்து அமைகிறது. குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நிகழும். குடும்ப பெண்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு வாரம் இது. அதிர்ஷ்டமான படங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் பசங்க மூலமாக நல்ல ஒரு இனிமையான ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு புத்திர வகையில் ஒரு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். கன்னியா ராசிக்கான வாரராசி பலன்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து புதன். புதன் வந்து மூணாம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப டேலண்ட்டாக இருப்பீங்க. சமயோஜிதமாக நீங்கள் வந்து சிந்திப்பீங்க. ரொம்ப நல்லா யோஜனை பண்ணுவீங்க. புத்திபூர்வமாக உங்களுக்கு புரிய திட்டங்கள் வந்து மனசில் வந்து ஏற்படும். உங்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப டேலண்ட்டாக இருப்பீங்க. புதிய திட்டங்கள் உங்கள் மனசில் வந்து ஃபார்ம் ஆகும். எதிர்கால வளர்ச்சிக்கான புதிய திட்டங்கள் உங்கள் மனசில் வந்து உருவாகும். அதே சமயத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த யோகம் இருக்கிறனால செய்யக்கூடிய உத்தியோகத்தில் நல்ல பேர் புகழ் உங்களுக்கு ஏற்படும். மேலதிகாரியுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு, பாராட்டுதல்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சில பேருக்கு வந்து வெளிநாட்டில் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் தேடி வரும். வெளிநாட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு, அயல் நாட்டு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னுரிமை வந்து கிடைக்கும். அவங்களுக்கு மேலதிகாரியுடைய தயவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்த சலுகைகள் உத்தியோகத்தில் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். முக்கியமாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம், பேர் புகழ், வெளிநாடு யோகம், வெளிநாட்டில் போய் கலை நடன நிகழ்ச்சிகள் நடத்தி அது மூலமாக பண வருமானம், புதிய விருதுகள் இதெல்லாம் வந்து பாராட்டுதல்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படும். இது ஒரு அற்புதமான ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. துளாராசிக்கான வாரராசி பலன்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். துளாராசிக்காரங்களுக்கு, துளாராசியில் பிறந்த உங்களுக்கு ஏழரை சனி இந்த வாரத்தோடு உங்களுக்கு வந்து முடியறது. இது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து வெற்றி, காரிய தடங்கள் இதெல்லாம் வந்து விலகிடும். வெற்றி வந்து கிடைக்கும். எல்லா காரியங்களும் வெற்றி சக்ஸஸ் வந்து கிடைக்கும். மனக்குழப்பங்கள், மன சஞ்சனங்கள் இதெல்லாம் வந்து விலகிடும். உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து 2-7 செவ்வாய் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன். சுக்கிரனும் செவ்வாயும் வந்து பரிவர்த்தனைப்பட்டிருக்கிறனால எடுத்த காரியத்தில் உங்களுக்கு சக்ஸஸ், வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பணப்புழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆகும். இனிமேல் வந்து உங்களுக்கு தொடர்தெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு காலம்தான்.
இந்த வாரம் வந்து புதிய முதலீடுகளை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். முக்கியமாக துலாராசியில் பிறந்தவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை இன்ட்ரெஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் உண்டு, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதில் நல்ல பணப்புழக்கம் நல்ல லாபம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய செல்வாக்கு கௌரவம் ஸ்டேட்டஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். சொந்தக்காரங்க மத்தியில் இதுவரைக்கும் நீங்கள் வந்து ஓடி ஒளிஞ்சிருந்தீங்க, இனிமேல் உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படும். சொந்தக்காரங்களுடைய தயவு வந்து இனிமேல் உங்களுக்கு வந்து அவசியம் இருக்காது. சொந்தக்காரங்க உங்களுடைய ஒரு செல்வாக்கை பார்த்து மிரண்டு போவாங்க, அவங்களால உங்களுக்கு ஆதாயங்கள் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். முக்கியமாக இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்கும். புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால் இனிமேல் வந்து தாராளமாக உங்களுக்கு அது வந்து அமையும். அதுக்கான முயற்சிகளை இந்த வாரம் நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாரம் இது. விச்சிக ராசிக்கான வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். விச்சிக ராசிக்காரங்களுக்கு விச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்மச்சனுடைய ஒரு காலகட்டங்கள் வந்து முடிஞ்சு ரெண்டாம் இடத்த சனி பகவான் வந்து பயிற்சி ஆகியிருக்காரு. அதே சமயத்தில் உங்களுடைய ராசி அதிபதி வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து குருவோடு இணைந்திருக்கார். குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதி, தனஸ்தனாதிபதி, பூர்ண புண்ணிய சனாதிபதி. குரு செவ்வாய் குருமங்கல யோகம் உங்களுக்கு 12 இடத்துல வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் சுப செலவுகள் குடும்பத்தில் வந்து ஏற்படும். சுப செலவுகள்லாம் சுப காரியங்களுக்கான சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு செலவுகளாக உங்களுக்கு வந்து அமையும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து புதிய திட்டங்களை வந்து தீட்டுவதற்கான ஒரு அமைப்பு வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இதுவரைக்கும் தடங்களாக இருந்த பல நல்ல சுப காரியங்கள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக முடியும். காரிய தடை வந்து விலகும், ஜென்மச்சனி வந்து விலகியாச்சு உங்களுக்கு. அதனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல யோகமான பலன்கள் வந்து கிடைக்கும். குடும்பத்தில் வந்து செல்வாக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சொந்தக்காரங்க மத்தியில் உங்கள் செல்வாக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேர் புகழ் வந்து கொஞ்சம் ஏற்படும் உங்களுக்கு. அதே சமயத்தில் கண் திருஷ்டி பொறாமை பார்வையும் உங்களுக்கு வந்து வரும். இதனால் உடல்நலத்தில் சில பாதிப்புகள் இதுக்கு முன்னாடி இருந்தது, அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து விலகிடும் உங்களுக்கு. குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு ஏற்படும். பொருளாதார நிலைமை உங்களுக்கு வந்து சீர்படும். நிதி நிலைமை தான் உங்களுக்கு சரியாக வரும். வியாபாரத்தில் கொஞ்சம் பணப்புழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இருந்தாலும் ரெண்டாம் இடத்த சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. முக்கியமாக ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்து கொஞ்சம் நிதானமாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். எதிரி எடுத்தாலும் அவசரப்படுவீங்க, ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. சூரியன் சனியும் உங்களுக்கு வந்து வாக்குஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால வாக்கில் வந்ததை வந்து பேசுவீங்க. இதனால் வாய் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் நிதானமாக யோஜனை பண்ணி பேசுறது ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்கான வார ராசி பலன்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து குரு பகவான். குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தை செவ்வாய் யோகாதிபதியான செவ்வாயோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இது வந்து குருமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் மன உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. பேர் புகழ் செல்வாக்கை கொடுக்கும். பசங்க வகையில் உங்களுக்கு வந்து அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்கும். புத்திர வகையில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானபதி உங்களுக்கு வந்து செவ்வாய் குருவோடு சேர்ந்து இருக்கிறனால குரு பகவான் வந்து ஒரு தெய்வீகமான ஒரு கிரகம். தெய்வ பக்தி, தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சில பேர் இந்த மந்திரங்கள்லாம் வந்து இது பண்ணுவாங்க, மந்திரங்கள்லாம் சித்தி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. தெய்வ அனுகிரகம் நல்லபடியாக இருக்குது. புதிய மந்திரங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு ஜபம் பண்ணால் உங்களுக்கு மந்திர சித்தி வந்து ஏற்படும். பெரியவர்களுடைய அனுகிரகம், தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏழரை சனியில் முதல் கட்டமாகிய விரகச்சனுடைய காலகட்டங்கள் இப்போ முடிஞ்சிருக்கு. விரகச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதனால் உங்களுடைய மனசில் வந்து சில குழப்பங்கள், சில சஞ்சனங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இது இருந்தால் கூட உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் வந்து பலமாக லாபஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால ஜென்மச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. பாதிப்புகள் குறைஞ்சதாக குறைவாகத்தான் இருக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செய்யக்கூடிய வியாபாரத்தை நல்ல பேர் புகழ் செல்வாக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் மேனேஜர்களுடைய தயவு, ஒத்துழைப்பு, பாராட்டுகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சில பேருக்கு வெளிநாட்டில் வந்து உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுவாங்க, வெளிநாடு உத்தியோகம் உங்களுக்கு தேடி வரும். இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது. மகர ராசிக்கான வார ராசி பலன்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சனி பகவான். இதுவரைக்கும் வந்து லாபஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய சஞ்சாரம் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து விரகச்சனியாக உங்களுக்கு வந்து ஆரம்பிக்குது. ஏழரை சனியுடைய முதல் பகுதி விரகச்சனி, ஏழரை சனி உங்களுக்கு வந்து இந்த வாரத்தோடு உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து லாபாதிபதி.
சுகஸ்தானாதிபதி. அவர் வந்து குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. இந்த வாரம் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான ஒரு கிரகணிகள் வந்து சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு சிறு சின்ன மனக்குழப்பங்கள் சஞ்சாரங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உங்களுக்கு முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து சிரமமான சொத்துக்கள் யோகம் வந்து ஏற்படும். செய்யக்கூடிய வியாபாரத்தை பணப்புழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செலவுகள் வந்து வெறிகை சனி வந்திருக்கனால செலவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு. இருந்தாலும் அதுக்கு தேவையான பணப்புழக்கமும் உங்களுக்கு வந்து கையில் காசு வந்து ரொட்டேஷனுக்கு வந்து கையில் காசு வந்து வந்துட்டுருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். முக்கியமாக கடன் பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வந்து விலகும். ஏதாவது பேங்க் லோன் எதிராக எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க் லோன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு வந்து அனுகூலமாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க. இது வந்து 9 குடிவனும் 10 குடிவனும் சேர்ந்து இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். அது வந்து லாபஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் தயவு ஒத்துழைப்பு பாராட்டுதல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும். ஏதாவது சில பேருக்கு வந்து அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இலாகா மாற்றம், இடப்பெயர்ச்சி, விரும்பிய இடத்துல இடமாற்றம் இதெல்லாம் வந்து கிடைக்கப்பதற்கான கிரகநிலைகள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல இனிமையான ஒரு வாரம் இது. கும்பராசிக்கான வாரராசி பலன்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். கும்பராசிக்காரங்களுக்கு, கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சனி பகவான். இவருக்கு தொழிற்ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் சனி பகவான். அவர் வந்து இப்போ லாபஸ்தானத்தில் விலகிறது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசி அதிபதியால் 30 வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி, விரையாதிபதியும் கூட. அவர் லாபஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால இதுவரைக்கு தொழிலில் இந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சரியாக வரும். இந்த வாரம் உங்களுக்கு வந்து 9வது இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. அதே சமயத்தில் புதனும் சுக்கிரனும் கும்பராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகங்கள். இவங்களும் வந்து உங்களுக்கு தொழிற்ஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு இனிமையான பலன்கள் உங்களுக்கு இந்த வாரம் வந்து கிடைக்க போகுது. இனிமேல் உங்களுக்கு காரிய தடங்கள்லாம் விலகிடும். தொட்ட காரியம் உங்களுக்கு வந்து துலங்கும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் வந்து நல்லபடியாக நடக்கும். இதுவரைக்கு திருமணத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இனிமேல் நல்லபடியாக குழந்தை பாக்கியம் வந்து ஏற்படும். ஒரு இனிமையான அருமையான ஒரு சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஏற்படும். இந்த வாரம் உங்களுடைய வியாபாரத்தில் பணப்புழக்கம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப நாளாக வர வேண்டிய பாக்கி பணம்லாம் வந்து இப்போ வந்து வசூலாகும். உங்களுடைய பேர் புகழ் செல்வாக்கு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து அமையும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு மேன்மேலும் வந்து பல மடங்கு வந்து பெருகும். மீனராசிக்குரிய வாரராசி பலன்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். மீனராசிக்காரர்களுக்கு, மீனராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து குரு பகவான். குரு பகவான் வந்து 8வது இடத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயத்தில் 2, 9 குடிவன் செவ்வாய். குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறது குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ரெண்டு பேருமே சேர்ந்து தினஸ்தானத்தை பார்க்குறாங்க. 9வது இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் வந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால பல நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு இந்த வாரம் வந்து கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் வந்து ஏற்படும். சில பேருக்கு வந்து இந்த வயசானவங்களுக்குலாம் ஆன்மீக ஒரு புண்ணியஸ்வர யாத்திரைகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்குது. குடும்பத்தில் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிகழும். அதே சமயத்தில் சூரியனும் சனியும் வந்து 10வது இடத்தில் தொழிற்சாலத்தில் சேர்ந்து இருக்காங்க. இந்த வாரம் சனிப்பெயர்ச்சி ஏற்பட்டிருக்கு. 9வது இடத்தில் இந்த சனி பகவான் வந்து விலகினதுனால உங்களுக்கு வந்து 10வது இடத்தில் சூரியனோடு சம்மந்தப்படுறாரு அவர் வந்து. இதனால் தொழிற்சாலத்தில் சில சில பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு. இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் வராது. ஏன்னா சனி இப்போ தான் மாறியிருக்காரு. அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் வராது. ஆனால் ஆடக்கூடிய சூரியன் உங்களுக்கு தொழிற்சாலத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால தொழிலில் வந்து போட்டி பொறாமை கண் திருஷ்டி மற்றவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து நீதிமன்ற வழக்குகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பேமெண்ட்ஸ்லாம் வந்து சரியாக வராது உங்களுக்கு பிஸ்னஸில் வந்து. பணப்புழக்கத்தில் சில தடங்கல்கள்லாம் வந்து இருக்கும். ஒரு பக்கத்தில் சில பேருக்கு பணப்புழக்கம் வந்தால் கூட சில பேருக்கு இந்த பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள் இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து நீதிமன்ற வழக்குகள்லாம் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவதூறு கண் திருஷ்டி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். முக்கியமாக சொந்தக்காரங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துக்கு அதிபதி வந்து புதன். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அதிபதி வந்து புதன் தான். அவங்களுடைய சஞ்சாரம் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து அனுகூலமாக இல்லை. புதன் வந்து சுக்கரன் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து இருக்காரு. 8, 9 குடிகளுடைய பரிவர்த்தனை வரையும் இருக்குது. இந்த 4 குடிகள் 8 குடிகள் சேர்க்கை வந்து அவ்வளோ விசேஷம் வந்து கிடையாது. ஏன்னா சொந்தக்காரங்களால் உங்களுக்கு வந்து தொல்லைகளும் கஷ்டங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்கள வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் செவ்வாயுடைய பார்வை 2வது இடத்துக்கு ஏற்படுறதுனால
அந்த பேச்சில் வந்து ரொம்ப நிதானம் வந்து கண்டிப்பாக தேவை. ரொம்ப ஒரு அரசாக பேசிடுவீங்க அடுத்தவங்கள, அது உங்களுடைய மனசை புண்படுற மாதிரி பேசுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நன்மையை வந்து கொடுக்கும். மேலும் 12 ராசிக்குரிய வார ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான உங்களுடைய பொதுவான சந்தேகங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ஜோதிடம், மினாலிகா தொலைக்காட்சி, பழைய எண் 29, புதிய எண் 113, ஆலப்பாக்கம் மெயின் ரோடு, ஆலப்பாக்கம், சென்னை 116.